நீங்கள் இதை பல பேர் சொல்லி கேட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களுமே இதில் ஒருவராக இருக்கலாம். பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல, அதாவது அவங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்லேயே இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கூட மற்றவங்களை பற்றி நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க சரியாக இல்லை, இவங்க சரியாக இல்லை, அவங்க வந்து என்னை பற்றி புறம் பேசுகிறாங்க, அப்புறம் என்னுடைய பாஸ் வந்து என்னை பற்றி தவறான எண்ணங்கள் வச்சுருக்காரு, அப்புறம் அங்கே இருக்கிற வேலையாட்கள் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போவாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் எதனால் உருவாகுது? இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னா, அவர் அங்கே இருந்தால் மட்டும் இல்லைங்க, வேறு இடத்துக்கு போனாலுமே இந்த மாதிரி குற்றச்சாட்டில் வச்சுக்கிட்டு தான் இருப்பார். எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்களுமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சிலர் அப்படி இப்படி இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, அதை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் மடத்தில் நிறைய சீடர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே எப்பவும் போல் அவங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு சீடர் வந்து அந்த குருக்கிட்ட வந்து கேட்குறாரு, குருவே, நான் வந்து இந்த ஜென் மடத்தில் என்னை வந்து விடுவிச்சிருங்க, நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, நான் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல ஜென் மடத்துக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு என்ன இந்த மடத்துலேருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ துறவிக்கு ஒரே ஆச்சரியம், எதனாலப்பா இப்படி சொல்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே, இங்கே இருக்கிற மனிதர்கள் யாருமே சரியில்லை, இங்கே இருக்கிற நிறைய துறவிகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்போவுமே மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சீடர்களுமே சரியில்லை, நிறைய சீடர்கள் பார்த்திங்கன்னா உங்களை பற்றியே தவறான கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை நான் காதுபட பல நாட்கள் கேட்டிருக்கேன், ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நான் வந்து இங்கே என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது, இது கூடவே நான் இருந்தேன்னா நானுமே மாறிடுவேன், நானுமே ஒரு தவறான மனிதராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு என்னை இந்த ஜென் மடத்துலேருந்து விடுவிச்சுருங்க, நான் வந்து வேறு ஒரு மடத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ குரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ போனன்னு முடிவு பண்ணிட்ட, நான் வந்து உன்னை தடுக்கணும்னு ஆசைப்படலை, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீடருமே, குருவே சொல்லுங்கள், என்ன விஷயம் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த குரு வந்து ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணி எடுக்கிறாரு. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் நிரம்புற அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பூனை எடுத்து அந்த சீடர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, இந்த மடம் வந்து ஒரு பெரிய இடம்தான், நீ என்ன பண்ணுற, இந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு இந்த மடத்தில் எல்லா இடங்களுக்குமே போயிட்டு மறுபடியும் எங்கிட்ட வா, ஆனால் கீழே ஒரே ஒரு துளி கூட இந்த தண்ணீர் வந்து சிந்தக்கூடாது, நீ இப்படி போயிட்டு ஒரே துளி கூட தண்ணீர் சிந்தாமல் எங்கிட்ட கொண்டு வந்துட்டீன்னா நான் வந்து உன்னை ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த மடத்துலேருந்து விடுவிச்சிட்றேன், நீயுமே வேறு மடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த சீடருக்குமே சரி ஓகே, இது ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு, நாம் இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளை வந்து விடுவிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை அப்படியே ரொம்ப பத்திரமாக அப்படியே ஓவரடியாக எடுத்து எடுத்து வச்சு அப்படியே போயிட்டுருக்காரு. போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் அங்கங்கே பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா எதுவுமே அவர் கவனிக்கல. அப்போ ஆட்டுக்கு அவர் ரொம்ப கவனமாக அந்த ஸ்பூன்லேருந்து ஒரே ஒரு சொட்டு கூட தண்ணி கீழே விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக அந்த மடத்தை சுற்றி வராரு. அது ஒரு பெரிய மடம், அதனால் ரொம்ப நேரமாகுது, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பொறுமையாக அவர் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த குருக்கிட்ட வந்து, குருவே, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஸ்பூன்லேருந்து ஒரே ஒரு சொட்டு கூட தண்ணி கீழே விடாமல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ நீங்கள் சொன்ன இந்த போட்டியில் நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன், தயவு செஞ்சு என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ அந்த குரு கேட்குறாரு, அதெல்லாம் சரிப்பா, நீ எங்கிட்ட மொதல் வந்தபோது நீ என்ன சொன்ன, இங்கே இருக்கிற நிறைய மனிதர்கள் வந்து ரொம்ப நச்சுத்தன்மையாக இருக்காங்க, அவங்க வந்து நிறைய பேரை பற்றி புறம் பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் தவறாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னேன். இப்போ இந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீ போன பார்த்தியா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கு நீ வந்து இந்த மடத்தை சுற்றி வர்றதுக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் நீ வந்து பல மனிதர்களை வந்து பார்த்துருப்ப, பல மனிதர்களை தாண்டி தான் நீ வந்து போயிருப்ப. இப்போ நீ சொல்லு, இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுனாங்க, என்னென்ன பேசுனாங்க கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கேட்குறாரு. இப்போ அந்த சீடர் யோசிச்சு பார்க்குறாரு, ஆனால் அவர் யோசனையில் ஒரே ஒரு சின்ன வார்த்தைகள் கூட அவருக்கு தென்படலை.
ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அவர் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்பூன் மேலேயே கவனத்தை செலுத்தினதுனால பக்கத்தில் யார் பேசுனாங்க, யார் இருந்தாங்க அப்படின்னு எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லை. அவருடைய முழு கவனமுமே அந்த ஸ்பூனில் தான் இருந்துச்சு. இப்போ அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த ஸ்பூன்லேருந்து ஒரே ஒரு துளி கூட தண்ணி கீழே விழக்கூடாதுன்னு, அதனால் ரொம்ப கவனமாக இருந்தேன், ஏன்னா அந்த ஸ்பூன் வேறு சின்னது, தண்ணி வேறு நிரம்பு இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக வந்துக்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ கவனமாக இருந்ததுனால மற்ற எதுவுமே என்னால் பார்க்க முடியல, மற்ற எதுவுமே சரியாக கேட்க முடியல, நான் யாரையுமே கவனிக்கலை குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ வந்து உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், அதை நோக்கி நீ எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ்டாக நீ வந்து போக ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்க யார் என்ன பேசினாலும் சரி, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அது எதுவுமே உன் காதில் விழக்கூடாது, அது விழவும் செய்யாது. எப்போ நீ 100% ஃபோக்கஸாக இருக்கிறியோ அந்த சமயத்தில் எதுவுமே உன்னை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த சீடருக்குமே புரியுது, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இவர் வந்து உண்மையான ஃபோக்கஸாகவே கிடையாது, அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தால் யார் என்ன சொல்லியிருந்தாலுமே இவருக்கு சரியாக கேட்டிருக்காது. இவர் இவருடைய வேலையில் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருந்திருந்தா யார் என்ன சொல்கிறாங்க, யார் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இவர் ஃபோக்கஸ்டை வந்து நல்லா மிஸ் பண்ண ஒரே காரணத்தினால எல்லோரும் பேசுகிறதுமே இவர் காதில் விழ ஆரம்பிச்சிருச்சு, இவர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார். இதுக்கப்புறம் இந்த சீடருக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு, இப்போ குருக்கிட்ட, குருவே என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் வந்து எப்பவும் போல் இந்த மடத்துலேயே இருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் நான் யார் சொல்கிறதுமே நான் காதில் வாங்காமல் என்னுடைய வேலைகளை மட்டும் நான் சரியாக செய்வேன், அதில் வந்து நான் 100% ஃபோக்கஸ்டாக செய்வேன், இதுக்கு நான் இது வந்து நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடை சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மெயினாக நீங்கள் ஆஃபீஸில் பார்க்கலாம், நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க, சில பேர் புறம் பேசுவாங்க, சில பேர் வந்து உங்களை பற்றியே தப்பாக பேசுவாங்க, சில பேர் உங்கள் பாஸை பற்றி தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் அந்த இடத்துல உலாவிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எல்லா கருத்துக்களையுமே உங்கள் காதில் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து 100% ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு மனிதன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருக்கானா, அந்த இடத்துல அவன் மகிழ்ச்சியாக இருந்தானா, வேறு எந்த இடத்துக்கு போனாலுமே அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் அவன் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியாக இல்லையோ, அதே மனிதன் வேறு எந்த இடத்துக்கு போனாலுமே அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தோ இல்லை இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தோ கிடையாது, நம்மளை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்கள். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.